ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சி பெரியவரை தரிசித்து சென்னை திரும்பிய அந்த ஓவியர் வீடு வந்தார். சாய்வு நாற்காலியில் சோர்வோடு அமர்ந்தார். அவர் மனைவி ஆவலோடு கேட்டாள், பெரியவாளை தரிசனம் செஞ்சீங்களா? 28 வயசாகியும் நம்ம பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூடி வரலைங்கிற கவலையை சொன்னேளா? பொருளாதார பிரச்சனை தான் நம்ம பெண் கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுன்னு தெளிவாக சொல்ல சொன்னேனே. பெரியவார் ஆசீர்வாதம் பண்ணினா போதும், நம்ம பெண் கல்யாணம் சீக்கிரம் நடந்துவிடும். மனைவிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அமைதி காத்தார். அவருக்கு சம்பளம் குறைவு, அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். இதில் கல்யாணத்துக்கு பணம் சேர்ப்பது எப்படி? மாப்பிள்ளை வீட்டார் கேட்கின்ற வரதட்சணையை பார்த்தால் மனம் மலைக்கிறது. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பெரியவர் வாயோயாமல் சொன்னாலும் யார் கேட்கிறார்கள்? ஓவியர் பெருமூச்சுடன், நான் தரிசனம் பண்ண வரிசையிலே நின்றேன், எக்கச்சக்க கூட்டம். அவர் அருகே நான் வந்தப்போ என்னால் எதுவுமே பேச முடியலே. அவர் திருமுகத்தையே பார்த்தபடி மனசிலே நம் பிரார்த்தனையை நினைச்சு பிரார்த்தனை பண்ணினேன். வாய் திறந்து சொல்லத்தான் நினைச்சேன், அதுக்குள்ள பின்னாளிலிருந்து நகரச் சொல்லி நெருக்கினர். குங்கும பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டேன், இப்படி ஆயிடுத்தேன்னு மனம் கலங்குகிறது. மனைவி தன்னை கோபித்து கொள்ளப் போகிறாள் என்று அவர் நினைத்தார். ஆனால் மனைவியின் எண்ணம் வேறு மாதிரி இருந்தது. எதுக்கு வாய்விட்டு சொல்லணும், மனசில் நினைச்சின்றாலே போதும். பகவான்னா அவர், பகவான் நம்மக்கிட்ட பேசுகிறாரோ, ஆனால் நாம் மனசிலே வேட்டின்றா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுறார். அது மாதிரி தான் சீக்கிரமே நல்லது நடக்கும். அவர்கள் பேசி கொண்டிருக்கும்பொழுது யாரோ கதவை தட்டினர். ஓவியரின் மனைவி கதவை திறந்தார். வந்தவர்கள், நாங்கள் இதே வீதியிலே குடிவந்து 6 மாதம் ஆச்சு. எங்கள் பையன் தினமும் உங்கள் பெண் போகிறப்போ வர்றப்போ பார்த்துருக்கான். அவளோட அடக்கம் அவனை கவர்ந்திருக்கு. நீங்கள் சம்மதித்தால் உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான். அவன் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உறுதியாக இருக்கான். கல்யாணத்தை எங்கள் செலவிலேயே நடத்துவோம். அவன்கிட்டே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நிறைய சம்பாதிக்கிறான். தான் நினைச்ச மாதிரி பெண் தனக்கு மனைவியாக அமைஞ்சா அவன் நம்புகிற ஒரே தெய்வமான பெரியவர்கிட்டே தம்பதி சமேதராக ஆசீர்வாதம் வாங்கணும்னு மட்டும் சொல்கிறான். அவர் ஸ்பேசிண்டே போனார். ஓவியரின் மனைவி அளவற்ற மகிழ்ச்சியோடு தன் கணவரை பார்த்தாள். அவர் விழிகளில் கண்ணீர் தளும்பிக் கொண்டிருந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.